வாழ்க்கை போகிற பாதையில் என் ஆட்டோ கூட அழகாக போயிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு தெரியாது என் பாதையை விதி நான் பிறந்தப்போவே மாற்றிடுச்சுன்னு. ஒருவேளை என் பாதையை திருத்த தான் அவள் வந்தாலோ. என்ன மேடம், உங்கள் ஆள் ஒர்க் போயிருக்காங்களா? ஹலோ, எனக்கு லவ்வர்லாம் இல்லை. ஓ அப்படியா, சரிங்க, தெரியாமல் கேட்டேன். சரி ஓகே. ஒர்க் பண்ணுறீங்களா? ஆமாம், பொன்னேரி ஜிஹெச்சில் தான் ஒர்க் பண்ணுறேன். ரெகுலராக ஆட்டோவில் தான் போவீங்களா? ஆமாம், ரெகுலராக ஆட்டோவில் தான் போவேன். அப்போ டெய்லி நானே உங்களை பிக்கப் ட்ராப் பண்ணிக்கவா? ரெகுலராக இந்த டைமுக்கு வந்து பிக்கப் ட்ராப் பண்ணிக்க முடியுமா? ம், பண்ணிடலாமே. ஹலோ மேடம், என்னங்க கடைசியிலையும் பேரே சொல்லாமல் போகிறீங்க? ஓ சாரிங்க, என் நேம் மித்ரா. ஓகே மித்ரா, ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். ஹலோ ஹலோ, உங்கள் நேமை நீங்கள் சொல்லவே இல்லை. மை நேம் இஸ் தேவா. ஓகே மிஸ்டர் தேவா, தேவைப்பட்டால் நானும் உங்களுக்கு கால் பண்ணுறேன் ஆட்டோவுக்கு. சரி ஓகே. ஏய், யார் நீங்கள்? இங்கே என்ன பண்ணுறீங்க? இது யார், மேட்ரா? டேய் யாழ்ரா வாழா தா போடா. நீ போமா. மச்சா, டேய் டேய் டேய், வேணா வேணா. Ah!
தடி அப்பா அம்மாவில நீ நல்லா பாத்துக்கிற தேவா. எனக்கு உன் கூடவே இருக்கணும் போல இருக்கு. இப்பவே கூட்டிட்டு போயிடுறியா? இப்பவே? சரி ஓகேவா, கல்யாணம் பண்ணிக்கலாம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு, இப்போ வேணாம், நாளைக்கு பண்ணிக்கலாமா? இந்த தெரி படம் டைலாக்லாம் விடாத, நாங்களும் படம் பார்த்துருவோம். ஏய், நிஜமாக தாண்டி சொல்கிறேன், நீ ஒன்று பண்ணு, உன் அப்பா கிட்ட பேசி நம்ம எப்பவும் ஒரு பார்க் போவோம்ல, அங்கே எங்கள் அப்பாவை கூப்பிட்டு வரேன், அங்கேயே பேசி முடிச்சிடலாம். உன் அம்மாவுக்கு ஒரு நாள் பிரசவம் வந்து நாங்களும் பதட்டப்பட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். எப்படியாவது எதிர்பார்த்த மாதிரி குழந்த பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டே போனோம். எனக்குள்ள ஒரு பதட்டம், என்ன குழந்த பிறக்கணும்னு. ஒரு வழியாக குழந்த பிறந்துருச்சுன்னு டாக்டர் சொன்னதுக்கப்புறம் அவ்வளோ சந்தோஷம், அது மொத்தமும் உள்ளே போய் குழந்தைய பார்த்தோம்னு போயிடுச்சு. ஏன்னா நாங்கள் எதிர்பார்த்தது பொண்ணு, ஆனால் எங்களுக்கு மாறாக பிறந்தது பையன். சரி என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது தான் இவனும் கையில் பொம்பளை குழந்தைய வச்சுட்டு சோகமாக இருந்தான். என்னென்னு பேசி பார்த்தா அவனுக்கு பையன் வேணுமா, ஆனால் அவனுக்கு பிறந்தது பொண்ணு. அந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிட்டு நாங்கள் குழந்தைய மாற்றிக்கிட்டோம். அன்னைக்கு தான் அவனை ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டாக பார்த்தது. அதுக்கப்புறம் நாங்கள் என் குழந்தைய சந்தோஷமாக வளர்க்க ஆரம்பித்தோம். நாங்கள் அவ்வளோ நான் எதிர்பார்த்துட்டு இருந்த குட்டி தேவதை எங்கள் வீட்டுக்கு வந்துட்டான். அன்னைக்கு குழந்தைய மாற்றிட்டு போனதோட சரி, அதுக்கப்புறம் அவன் என்னை வந்து பார்க்கவே இல்லை. அந்த கோபத்தில் அடிச்சிட்டேன். என்னமோ போ, இப்போ சம்மந்தியாக திருப்பி எங்கிட்டயே வந்திருக்கான். ரொம்ப சந்தோஷம். காதல் அது எப்பவும் அதிசயம் தானே. விதி எங்கள் பெற்றவங்க ஆசையால் எங்கள் பிறப்பை எங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைச்சிடுச்சு. ஆனால் எங்கள் காதல் எங்கேயோ பிரிஞ்சு தவிச்ச எங்கள் அப்பா அம்மா உறவை எங்ககிட்ட மீண்டும் கொண்டு வந்து சேர்த்துடுச்சு. இப்போ சொல்லுங்க, இந்த காதல் அதிசயம் தானே.